ஹாய், இந்த பிளேஸ் யாருக்கெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து நம்ம பேப்பரை புதைச்சோம், உட்காந்து இருக்கல கல், அந்த கல் பக்கத்தில் தான். ஆக்சுவலாக எப்போல்லாம் வந்து மார்க் அந்த கல்லுக்கிட்ட போதோ சால்ட் உடனே போயிட்டு மார்க் அடிக்க செய்யும். இது ரீசெண்டாக ஒரு 1 வீக்கே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய தான் ஃப்ராக்லாம் போச்சுன்னா சால்ட் போய் அங்கே ஃப்ராகை தள்ளி வரும். இப்போ மார்க் அங்கே போயிட்டு இருந்ததால மார்க்கை வண்டலாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போல்லாம் மார்க் அங்கே போதோ தலையில் போய் ப்ரொடக்ஷனுக்கு ரெடியாக நின்றுவார். கொஞ்சம் கூட கேப்பை விடாமல் ஆறா போனாலுமே ஆறா போய் பக்கத்தில் நின்று போய் தவிர எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் விட்டுரும். இப்போ துரத்தி விட்ட மார்க் அங்கே நேரம் எங்கே போகிறாருன்னா என் வீட்டு வாசலில் போய் உட்கார போகிறார். அங்கே நாங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துப்போம் மார்க்கை, அதனால் அங்கே போயிட்டார். சால்ட் அகெயின் திருப்பியும் அதே பொசிஷன் போகுது. அங்கே வேற யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு இது ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி நடக்கும். அப்போ போய் அங்கே நின்றுக்கும். நிறைய பேருக்கு தெரியாதுல்ல எங்கன்னா ரீசெண்டாக வாட்ச் பண்ண ஷேர் பண்ண வரேன். அந்த கல் இருக்குல்ல, அந்த கல்லுக்கு தான் நாங்கள் பேப்பரை வந்து தோண்டி புதைச்சோம். பேப்பர் இறந்த டைமில் ஸ்டில் அந்த ப்ராடக்ட்டே யாராக பார்த்துக்குது. இதுக்கப்புறம் வீட்டு வாசலில் ஒன்றா வந்து உட்காந்துட்டாங்க. பட் யாருமே யாரையும் பார்த்துக்கவும் இல்லை, கொஞ்சம் இல்லை. நான் வீட்டுக்கு போய்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வந்தேன். பார்த்தீங்கன்னா மார்க் பாவமாக வந்து சோஃபா மேலே படுத்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கே பார்க்க பாவமாக இருந்துச்சு. அப்படியே ரக்ஷவையிட்ட சொல்லி மார்க் கொஞ்சம் சாப்பாடையும் தண்ணியும் வச்சு விட்டோம்னா நம்ம ரிலாக்ஸ்டாக போயிட்டு வீட்டில் போய் தூங்கலாம். மார்க் அப்படியே ஒரு பாயை சொல்லிட்டு கிளம்பிடுவோம்.